எல்லர் கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் மாத்திரம் நம்மோடு இல்லாதிருந்தா என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். அவருடைய கிருபை நம்ம தாங்காம இருந்திருந்தா முன்னோடு முன்னா போயிருப்போம். ஐந்து மாசம் நடத்தினார், ஐந்து மாதமும் கிருபை நம்மளை தாங்கிச்சு. அவருடைய பிரசன்னம் மேல் இறங்கி வந்து இந்த புதிய மாசத்துல நம்மை நிரப்பியிருக்கிறது. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா ஆண்டவரே, என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பப்பா, வார்த்தை எங்களை தேற்றும். ஆண்டவருடைய மகிமைகள் கரமங்களை நடத்திட்டு நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். என்று கைவைத்து சொல்லுங்க. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என்ன சரிவும் கிருபை போதுமே. சொல்லலாமா? ஏசையாவும் அன்பு போதுமே, என்ன சரிவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என்ன சரிவும் கிருபை போதுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஏசையாவும் அன்பு போதுமே, என்ன சரிவும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடக்கும்போது ஒழுகாமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது உருகாமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கிரியில் நடந்த போது கடும் அக்கிரியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா உணர்ந்து செல்லுவோமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறி
நிறைவும் கிருபை போதுமே தேவப்பிள்ளையே தேவனுடைய அன்பு சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய கிருபை போதும் சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு மாசம் நடத்தின கிருபை கைவிடாமல் நடத்தி வருகிறது எங்கும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எங்கும் ஒன்றுமில்லாத நிலைமை இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத கட்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவரும் கரத்தை பிடித்து பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நடத்துகிறாரு ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு அவர் வாழ்த்து உன்னை பேச்சு நடத்துவதை உணர்ந்து நன்றி சொல்லுவார் அந்த பிள்ளைகள் பலவீனத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் வேதனை மத்தியில் உண்மை அவமானத்தின் மத்தியில் அவர் உன்னை தாங்கி ஏந்து சுமந்து தப்பிருக்கிறார் பயப்படாது நீ கர்த்தரை சார்ந்திருப்பாய் என்று சொன்னான் கர்த்தரை நீ நம்பி இருப்பாய் என்று சொல்ல எல்லா சூழ்நிலையும் விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் போதுமான கர்த்தர் என்று சொல்லு ஆண்டவரே நீ போதும் என்று சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம் நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றியே அணைத்ததும் கிருபையப்பா விக்கிரங்கள் சூழ்ந்த போது மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா என்னை மீட்டதும் கிருபையப்பா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா சொல்லுங்க எல்லாரும் ஒரு மனமா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மடிந்திருப்பேன் உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மடிந்திருப்பேன் கையை எல்லாரும் இயேசையாவும் அன்பு போதுமே என் நேசரேவும் கிருபை போதுமே ஆமென் ஹல்லேலூயா சஞ்சலத்தை மாற்றுகிற ஒரு அவமானங்கள் மாற்றுகிற ஒரு சோர்ந்து போனாயோ மனமுடைந்து போனாயோ எங்கும் உனக்கு விரோதமான சூழ்நிலை இருந்தது நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் தோல்வியின் மத்தியில கடந்து போனது நிமித்தம் இந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்தரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற சூழல் நிமித்தம் மனமுடைந்து போகாது கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவருடைய தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் கடைசி வரை நடத்த வல்லவராக இருக்கிறார் அது சொல்லலாமா அந்த ஒரே ஒரு அன்பு போதும் நீ வழித்தப்பி நடந்தாலும் உன்னை தேடி வந்து உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற அன்பு நினைத்துப்பார் கல்வாரி சிலுவைக்கும் ஒப்பு கொடுப்போமா அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா அன்னையின் கருவிலே தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா வழித்தப்பி அழைத்த போது உந்தன் வழித்தப்பி அழைத்த போது உள்ளத்தின் பாரங்கள் விலகுகிறது ஆண்டவர் எனக்கு இன்னும் அற்புதம் செய்யவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரியே அன்பு சகோதரா
நிச்சயமாய் முடிவு கொண்டு உன் நம்பிக்கையை போவான். உன்மேல் வைத்த தேவனுடைய அன்பும் கிருபை மாறாமல் இருக்கிறபடி நான் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒப்புக்கொடு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் சொல்லுங்க. வந்து போதுமே என்ன சரேவும் கிருபை போதுமே, ஏசையாவும் அன்பு போதுமே, என்ன சரேவும் கிருபை போதுமே, ஏசையாவும் அன்பு போதுமே. உங்கள் நடுவில் ஆவியானவர் தமது மகிமுள்ள பிரசன்னத்தை அனுப்புகிறார். சோர்ந்து போன உனக்கு பலன் தருகிறார். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆவியில பலன் தருகிற இயேசையா அன்பு போதுமே சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீர் எனக்கு கிருபையா இருக்கிற போதுமாதவரே, என் வாழ்க்கையில இந்த ஆறாவது மாதம் நான் வேண்டிக்கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமான கிறிஸ்து வல்லவர் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. உங்க உடைந்த நொறுங்கின உள்ளத்தை தேற்றி பலப்படுத்தி அவரை மகிமையாய் ஆராதிக்க இப்போது ஒப்புக் கொடுப்பாயா? அவருடைய தோளில் மேல் சுமந்திருக்கிறபடினா, உன்னை கைவிடாமல் நடத்துகிறபடினா, உன்னை நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்த போவதற்காக அவர் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய கையின் பிரயாசத்தை அவர் கருத்தில் ஒப்புக் கொடு. அவர் ஐந்து அப்பம் இரண்டு மீனாய் அதை ஆசீர்வதிக்கட்டும். உனக்கு பதவி பெருக பண்ணும்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஒப்புக் கொடு சகோதரா, ஒப்புக் கொடு சகோதரி. உன் பிள்ளைகளை குறித்து கலங்காது, உன் சூழ்நிலை குறித்து கலங்காது. உன் தோல்வியின் பயத்தை கர்த்தர் எடுக்கிறார். இப்பொழுது உன் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நீ எந்த சூழலில் இருந்தாலும் அங்கிருந்து அவரை நோக்கி பார். எந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால் அங்கிருந்து அவரை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் உனக்கு அந்த வார்த்தை வருகிறது. God is giving a prophecy word. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். I will tell you, you will glorify me. அக்கமான ஹந்தரக்கட அநேகருக்குள் விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சஞ்சலத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாரம் நீங்குகிறது, வேதனை நீங்குகிறது, பிரசன்னம் நிரப்புகிறது. சகோதரி, என் அன்பு வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உன்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லுகிறார். Hallelujah, I will bless you, I will keep you என்று சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Thank you Holy Spirit. ஆண்டவர் துதி மகளே, ஆண்டவர் துதி மகனே, உன் வாழ்க்கையில என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தரை துதிப்பாயா? ஆண்டவர் மகிமைப்படுத்துவாயா? சொல்ல ஆண்டவர் நீங்க போதாண்டவர் சொல்லிட்டேரு. வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கு ஆண்டவர் போதும் சொல்லு வாலிப தம்பி. எல்லா நிலையும் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினால் இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியாம இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவினால் ஆகும் என்று ஒப்புக்கொடு. இந்த மாச கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பாயா? எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவர் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus, Thank you Jesus Lord, Hallelujah. வேதத்துல அருமையான வார்த்தை இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 1:31 வேத வார்த்தையில ஆண்டவர் ஒரு மகிமையான வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதான் ஒரு உண்மையான வார்த்தை. ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தன் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்த விதத்தை அறிந்து கொள்ளும்படி ஒரு வார்த்தை அவர் திட்டமாய் பேசுறார். பாருங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்ணீர்களே கை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். சுமந்து கொண்டு வந்ததை கண்ணீர்களே, எத்தனை சந்தோஷம் பாருங்க. நம்ம நடந்து வரல, நம்ம போராடி வரல, நம்மளுடைய காரியம் எதுவும் இல்ல. அவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல சுமந்தார். அவர் தோளில் மேலே நான் சாய்ந்திருப்பதா சொல்லுங்க. கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுங்க பார்க்கல. எல்லாரும் 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். துக்க நாட்களை முடிய பண்ணுகிற ஆறாம் மாதம் தைரியமா நில்லுங்க. தேசத்துல நிறைய மாற்றத்தை கொடுக்க போறார். குடும்பங்களை நிறைய மாற்றத்தை கொடுக்க போறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையில. நம்முடைய ஜபம், நம்முடைய
விண்ணப்பம் நம்முடைய மன்றாட்டு வேண்டுதல் கண்ணீர் துக்கம் பாடு எல்லாத்துக்கும் முடிவு ஆறாம் மாதம் துவங்கி விட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் யெகோவா ஈரை அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் பார்த்து கொள்ளுங்க தைரியமா நில்லுங்க தேசத்தில் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அவர் தான் மாற்றுவார் அவர் தான் உடைப்பார் அவர் தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவார் எத்தனையோ சூழ்நிலைகளை மாற்றினவர் இதை மாற்ற வல்லவராயிருக்கிறார் செங்கடலே ரெண்டாய் பிளந்தவர் ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோயை பிளந்து போட எடுத்து போல ஒரே ஒரு கீழ்காற்றை அவர் சீக்கிரம் அனுப்ப போகிறார் ஏ பாரோனுக்கு முன்னாடி எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகளும் பேன்களும் வெட்டி கிளிகளையும் அனுப்பின் அதே கர்த்தர் சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி அவைகளை அப்படியே அடித்து கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டதார் இந்த வேதம் சொல்லுகிறது அதே போல ஒரு காற்று தேசத்துல இந்திய தேசத்துல சீக்கிரம் வீச போகிறது அது எல்லா கொள்ளை நோயை மாற்ற போகிறது கைத்தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் ஓ அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே சென்று சொல்லுவோ யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே யெகோவாயும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்று எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யெகோவா ராப்பா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே சென்று பாடுவோ யெகோவா எஸ் லார்ட் உனக்கு சுகத்தை கட்டளையிடுகிறவர் இந்த மாசம் முதல் எல்லாம் சந்திப்பார் கவன பதைகளை உடைக்கிறார் அக்கபரஞ்சலை பயப்படாதே மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் சொல்லலாமா தேங்க்யூ ஃபாதர் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் வஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமா ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் வஞ்சிட மாட்டேன் யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே பலப்படுத்துகிறார்
Yes, Lord. Help us to all our manava. விசுவாசம்
நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து கொள்வதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கைவர்த்தி சொல்லுங்க, இதுகோ வாயிரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோ வராப்பா என் தேவன் என் ஆளும் சுகம் தருவீரே. தோளில சுமந்து போகிறார். கரடான பாதையிலே, முட்களின் பாதையிலே, அந்தர பாதையில நீ நடந்து போவதில்லை, அவர் சுமந்து போகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். 41:10 கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒரு மகிமை எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒரு மகிமை எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் மத்தியில கடந்து வருகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி நிலையிலும் கைவிடாமல் நடத்துகிறேன். நாங்கள் இன்னும் சார்ந்து கொள்ள, வார்த்தையிலே சார்ந்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையே உம்முடைய வார்த்தையிலே சார்ந்து கொள்ளப்படும். நாங்கள் உண்மையில் சாய்ந்து கொள்ள, நீர் எமது புயத்தினால் எங்களை மறைத்து பலப்படுத்துவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மகிமை இறங்குவதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படும். ஆராதனையின் பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தரமட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கன மகிமை துதி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென்.